சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் வந்தவாசி மார்க்கத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு புதிதாக கோவில் அமைத்து விமான திருப்பணிகள் நிறைவு பெற்றதையொட்டி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற கோவிலில் விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், ஸ்ரீ மகா மாரியம்மன், நவகிரகங்கள் மற்றும் பரிவார தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர். புதிதாக வாராகி அம்மனுக்கு கோவில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு கோவில் கட்டப்பட்டு அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக கோவில் மண்டபத்தில் புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து வாராகி அம்மன் மூல மந்திரங்கள் கூறி யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணகுதி அளிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து வாராகி அம்மன் விமான கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழுங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் வாராகி அம்மனுக்கும் சுதை சிற்பமாக அருள்பாலிக்கும் சிவபெருமானுக்கும் மற்றும் சிவலிங்கத்திற்கும் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து மகா மாரியம்மன், ஸ்ரீ வாராகி அம்மன் மற்றும் சிவபெருமானை வழிபட்டனர். இவ்விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது. விட மாட்டாங்க ஆளு.